தமிழக நெஞ்சங்களுக்கு உங்கள் வெற்றியால் பரம்பை சிவாஜியின் அன்பான வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் குரு பயிற்சி சனி பயிற்சி தினம் தினம் நம்முடைய சீக்கிரட் டேஷன் டாக்ஸில் நிறைய பதிவுகளை போகிறோம் அதுக்காக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீனராசி அன்பர்களே பல்வேறு நபர்களுக்கு ஒரு முன்னுதாரமாக விளங்கக்கூடியவங்க தான் மீனராசி எதையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாங்க மனதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க மீன் எப்படி கடலில் இருக்குமோ அது வெளியில் நீரிலேயும் வாழும் நிலத்துலையும் வாழும் எங்கேனாலும் மாறும் அப்போ பாசிட்டிவாக எடுத்து பேசக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதை பற்றியும் கொல்லப்படாமல் அவங்க வாழ்க்கையில் அந்த இலக்கு அதை அடைகிறதுக்கு அவங்க விடாம முயற்சி பண்ணுறவங்க தான் அந்த மீனராசி கடந்த காலங்களில் நாலாம் இடம் ராகுபவானும் பத்தாம் இடத்துல கேது வாழ்ந்தாங்க இதுவரைக்கும் நிறைய வாழ்க்கையில் அவங்க ஒரு எதிர்நீச்சல் ஐந்து வருட காலமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்து வந்துட்டாங்க வரக்கூடிய சனிப்பயிற்சி ராகுது பயிற்சி குரு பயிற்சி அத்தனை ராசிகளையும் இன்று சிறப்பாக செயல்படக்கூடிய ராசிகள் இது ஒரு ராசி மீனராசி ஏன்னா அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே பார்த்தா தொட்டது எல்லாமே ஒரு பொற்காலமாக மாறக்கூடிய காலன்னு அது மீனராசியாக இருக்கலாம் மீன லக்னமாக இருக்கலாம் இப்போ இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த அந்த உறவுகள் கசந்த உறவுகள் நண்பர்கள் தொழிலில் நஷ்டம் போட்டிகள் பொறாமைகள் எதிரிகள் எல்லாமே இருந்திருக்கும் கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இழக்காது ஒரே விஷயம் உயிர் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்திருக்கும் மற்றபடி எல்லாத்தையுமே இழந்து படிப்படியாக உங்களுடைய தன்னம்பிக்கையோடு இருக்கிறனால இந்தளவுக்கு இருக்கீங்க மன ரீதியாக நீங்கள் பாதிப்புகள் மன ரீதியாக மன உளைச்சல் வெளியில் சொல்ல முடியாது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்திருக்கும் தொழிலில் வந்து வட்டி கட்ட முடியாது அவச்சொல் நம்மளை குடும்பத்தை பேசுறது நம்மளை பேசுறது குடும்பத்தில் போட்டிகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே கடந்த மூன்று வருடமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாச்சு இப்போ இனிமேல் இந்த மீனராசிக்கு மீன் லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூன்று வருட காலம் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதை காட்டிலும் ஒரு நூறு மடங்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மீனராசி நண்பர்களுக்கு ராகு கேது உங்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ஏன்னா ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவும் கொடுப்பாரு ரெண்டு பேருமே அற்புதமாக இருக்காங்க குரு பயிற்சி ஒரு பக்கம் ரெண்டாவது மீனராசிக்கு சனிப்பயிற்சி அவ்வளவு அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க இனிமே உங்களை வந்து குடும்பத்தில் கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் உங்களை யாரெல்லாம் நண்பர்கள்லாம் ஊ ஊதாசீனப்படுத்துகிறாங்களோ அசிங்கப்படுத்துகிறோம் அவங்கள தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க தொழிலில் வித மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் கடந்த காலங்களில் தொழில் நஷ்டம் ஏற்பட்டது கூட இப்போ அந்த ராகுவான் கண்ணுக்கு தெரியாமல் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உருவாகும் தேவையில்லாத குழப்பா மாறு போயிடும் மாற்றம் ஏற்படும் உங்கள் மனதில் குடும்பத்தில் நீ சந்தோஷம் மட்டுமே நீடிக்கும் அதற்கு நீங்கள் வந்து மனதளவில் நீங்கள் தயார்படுத்திக்கிறணும் இனிமே உங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு பதவி பட்டம் இழந்ததில் அந்த பட்டத்தை மீட்டிருவீங்க கலைத்துறையினருக்கு வந்து உயர்ந்த இடத்த நீங்கள் அடைஞ்சே ஆவீங்க அது இந்த கருத்து கிடையாது அதே இது கடந்த காலங்களில் திருமண வாழ்க்கை ஆண்களுக்கு பெண்கள் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை அது இதாயிரும் அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் டைவர்ஸ் வரைக்கும்லாம் போயிருப்பாங்க அதெல்லாம் அன்றைக்கி வந்து அது மாற ஆரம்பிச்சிடும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதே படிப்பு தடைகள் அது நீங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு அதெல்லாம் இனிமேல் மாற ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மீன ராசிக்கு மீன லக்கணத்துக்கு ஒரு சிறந்த காலங்கள் இந்த காலங்களை சரியாக நீங்கள் முறையாக பயன்படுத்தியாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் இழந்தது உங்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க ஊரை அவங்கள வந்து வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கடந்த காலங்கள் எல்லாமே ஒரு படிப்பினை அந்த அனுபவத்தை வச்சு இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக செயல்பட்டால் இன்னும் கூடுதல் சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இனிய விநாயகர் வழிபாடும் ஒரு முறை பதினெட்டு மாதத்துக்கு அந்த அந்த மாதத்தில் வருஷத்தில் ராகுகேது பயிற்சியை நீங்கள் போய் ராகு பவானையும் கேது பவானையும் அர்ச்சனை செஞ்சுட்டு நல்லது ஏன்னால் கடந்த காலங்களில் நீங்கள் அந்த சர்ப்பத்தில் சிக்கி பின்னாவனமாகி வெளியில் வர முடியாமல் இருந்தீங்க அப்போ அந்த நமக்கு ராகுவையும் கேதுவையும் வழிபட்டோம்னா கூடுதல் சிறப்பு அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்